சங்கீதம் 29 பக்கம் 686 சங்கீதம் 29 நான் ஒரு வசனமாக நீங்கள் ஒரு வசனமாக நாம் மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 29 பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் நம்ம சேர்ந்து வாசித்து அவருடைய வார்த்தைகளை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இல்லையா சொல்லுங்க, இந்த சங்கீதங்களை என்னோடு கூட சேர்ந்து வாசித்து நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்கள் செவிகளினாலே கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் தமது வார்த்தையின்படியே உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. சமாதானம் அருள்வார், ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம்னு ஆமேன்னு பெருசா வருது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நீங்கள் பல முறை வாசித்திருக்கலாம், நான் பல முறை பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நீங்கள் பல முறை வாசித்து இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றாக நீங்கள் தியானித்திருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் இந்த நாளில் இந்த வசனத்தை, இந்த சங்கீதத்தை வாசித்தேன், கர்த்தரோடு கூட பேசினார், எனக்கு சொல்லும்படியாக ஒரு வார்த்தையும் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் என்ன பேசப்போகிறேனோ அவைகளை முன்பதாகவே நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து பின்பதாக நான் பேசும்படியாக விரும்புகிறேன். நான் காண்பித்து கொடுக்கிறேன் கவனியங்கள். இவைகளைத்தான் நான் பின்பு நான் பேசப்போகிறேன். முதல் வார்த்தை பலவான்களின் புத்திரரே, பலவான்களின் புத்திரரே. மூன்றாம் வசனத்தின் ஒரு வார்த்தை பலவான்களின் புத்திரரே, கர்த்தர் இருக்கிறார். பலவான்களின் புத்திரரே, கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவது பலவான்களின் புத்திரரே, பத்தாம் வசனம் ராஜாவாக வீற்றிருக்கிறார். எல்லா நான் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளிலும் பலவான்களின் புத்திரரே சேர்த்து கொள்ளுங்கள். பலவான்களின் புத்திரரே, கர்த்தர் இருக்கிறார். பலவான்களின் புத்திரரே, அவர் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். பலவான்களின் புத்திரரே, ஐந்தாம் வசனம் கர்த்தர் முறிக்கிறார். பலவான்களின் புத்திரரே, கர்த்தர் துள்ள பண்ணுகிறார். பலவான்களின் புத்திரரே, கர்த்தர் அதிர பண்ணுகிறார். பலவான்களின் புத்திரரே, பத்தாம் வசனம் கர்த்தர் உட்கார்ந்திருக்கிறார். பலவான்களின் புத்திரரே, கர்த்தர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இப்படி நான் வாசித்து நான் இந்த வேதத்தை, இந்த வார்த்தைகளை இன்று நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கிரியைகள் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஆராதனை நடத்தின அன்பு தம்பிக்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இசையை மீட்டும்படிக்கு ஜெயங்கொண்டம் பகுதியில் ஒரு பெரிய திருச்சபையில் இருக்கிற அன்பான தம்பி, அவர் பேரும் டேவிட் தான், ஏசியே என்கிற ஒரு பெரிய திருச்சபையில் ஜெயங்கொண்டத்தில் கர்த்தருக்காக பணிகளை செய்கிற அன்பான தம்பி டேவிட் அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே ரெண்டு டேவிட்டிற்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அல்லேலூயா.
லேலூயா. வருகிற காலங்களிலே தேவன் தாவீதை போலவே உங்களையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் மீட்டும் பொழுது அநேக அசுத்த ஆவிகள் ஆடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் கருவிகளை கரங்களை வைக்கும் பொழுது தேவன் உங்களை பயன்படுகிற பாத்திரங்களாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நான் கற்றுக்கொண்ட விதமாக நான் உங்களுக்கும் நான் சொல்லி போகும்படியாக விரும்புகிறேன். வாசிக்கலாம் முதல் வசனம். போதும். பலவான்களின் புத்திரரே, நீங்களா யார் தெரியுமா? பக்கத்துலவா சொல்லுங்க, பலவான்களின் புத்திரர் நீங்க. உங்க பலவீனம் ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது உங்களை. அல்லேலூயா. எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும் உங்களை மாதிரி பாட முடியவே முடியாது. அவர் நம்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலவீனமாய் இருக்கும் பொழுதும் தேவன் உங்களை பலவான்களாய் பார்க்கிறார். இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பலவீனன் இனி தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா சொல்றாரு, பலவான்களின் புத்திரரே கர்த்தர் இருக்கிறார். அதை மாத்திரம் நீங்க விளங்கிட்டீங்கன்னா பலவீனம் ஒண்ணுமே உங்களை ஜெயிச்சிட முடியாது. பேக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பலவான்கள் புத்திரரே, பலவான்கள் குமாரத்தியே, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் தான் சொல்ற தாவீது சொல்றாரு, அவர் எப்படி தெரியுமா இருக்கிறாரா? ராஜாவா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலவான்களின் புத்திரரே கர்த்தர் இருக்கிறார், அவர் ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ராஜாவுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் இருக்கிறார், அதனால ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பின்னாடி சொல்றேன், ரெண்டு விஷயத்தை நீங்க ஆண்டவருக்காய் கொடுத்துடணும். ரெண்டே ரெண்டு விஷயத்தை ஆண்டவருக்காய் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவர் இருக்கிறார், அவர் சகலவற்றை நமக்காக செய்கிறவராய் இருப்பார். இல்லையா சொல்லுங்க. முதல் ரெண்டு வசனம் வாசிக்கலாம். பலவான்களின் புத்திரரே, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். போது அல்லேலூயா சொல்லுங்களேன். பலவான்களின் புத்திரரே, நீங்க அவருக்கு சொந்தமானவங்க, அதனால மகிமைய அவருக்கு மட்டும் கொடுங்க. அல்லேலூயா. முதல் வசனத்துல மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், அதை கர்த்தருக்கே செலுத்துங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பலவான்களா இருப்பீங்கன்னு சொன்னா மகிமையையும் கனத்தையும் கர்த்தருக்கு மாத்திரமே கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாம் வசனத்துல கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருக்கு கொடுங்க, உங்க வாழ்க்கையிலிருந்து அவருக்கு வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்னு அவருக்கு கொடுங்க, உங்க வாழ்க்கையின் மூலமாக நீங்க அவருக்கு செலுத்திக் கொண்டே இருங்க. அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை பலவான்கள் புத்திரர்கள் செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கனத்தையும் மகிமையையும் வல்லமையும் கர்த்தருக்கே கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமா ஆராதனை செய்யும் பொழுது அதை அவருக்கு மாத்திரமே கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்தை மாத்திரம் நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா தேவன் இருக்கிறவராய் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுவார் அவர். அல்லேலூயா. அப்புறம்தான் சொல்றாரு, பலவான்களின் புத்திரரே, நீங்க என்னை ஆராதனை செய்யும் பொழுது, நீங்க செலுத்துகிற மகிமையெல்லாம் எனக்கு முன்னாடி நீ நிற்கும் பொழுது, பரிசுத்தமா நிற்கிறபடினாலே நான் இருக்கிறவராய் நான் வெளிப்படுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீ காண்பித்து கொடுக்கிறேன். பலவான்களின் புத்திரரே கர்த்தர், மூன்றாம் வசனத்துல கடைசி பகுதியில கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க பயப்படாதீங்க. 11-10 வசனத்துல கர்த்தர் என்னென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நம்பி ஆராதனை செய்கிற ஆண்டவர் அவர் ராஜாவா இருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனால நீங்க பயப்படாதீங்க, திரளான தண்ணீர்கள் வந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற சத்தத்தை நீங்க கேட்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. The power of the voice, அதாவது தேவனுடைய வல்லமையின் சத்தம் அது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சத்தத்தில் வல்லமை உண்டு. நான் இருக்கிறேன், உனக்காக பேசுவேன், உனக்காக நான் இருக்கிறேன், என்றென்றைக்கும் இருக்கிறேன். வானமும் பூமியும் படைத்த வல்லவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்லவனிடம் இருந்தே, கடங்கள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே, என்ன கடங்கள் வருமே என் கண்கள் உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ராஜா உங்களுக்கா இருக்கிறவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய போறார் தெரியுங்களா? எவைகளெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குதோ, முறிக்கவே முடியும் நினைக்கிறீங்களோ, கர்த்தருடைய சத்தம் உங்களுக்காக பிளக்கும், முறிக்கும், உங்களை துள்ள பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்காக ஒருவர் இருக்கிறார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், அவர் ராஜாவா இருக்கிறார், அவர் சத்தம் வல்லமையுடையது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது, இந்த நான் இந்த சங்கீதத்தை வாசித்தேன், இந்த தாவீது மாத்திரம் எப்படியெல்லாம் ஆண்டவரை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு பார்த்தீங்களா? இந்த ஆண்டவரை எப்படியெல்லாம் அவர் பார்க்கிறாரு பாருங்களேன். அவர் பார்வை, எனக்கு அவர் ராஜாவா இருக்கிறாரு, எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாடுவீங்க அடிக்கடி, எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை துடிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ள கைகளில உங்களை வரைஞ்சு வச்சிருக்கிறார்ல. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களை அவர் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ராஜாவா இருக்கிறாரு, உங்களை விசாரிக்க நினைக்கிறாரு. உங்க பாரமான எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் முறிப்பார். அல்லேலூயா. அந்த சங்கீதத்தை வாசித்து பார்க்கலாம. சங்கீதத்துல பலவான்களின் புத்திரரே, ஐந்தாம் வசனத்துல, கர்த்தருடைய சத்தம் சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எவைகளை முறிக்க வேண்டுமோ அவைகளை முறிக்கிறார், அவைகள் முறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை அவர் முறிக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காக இருக்கிற தேவன் அவர் முறிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவைகளை தேவன் உங்க வாழ்க்கையில முறிக்கணுமோ எல்லாவற்றையும் அவைகளை முறிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தை கொடுப்பார் அவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு தெரியும், நம்முடைய பலவீனத்தினால நம்முடைய உள்ளத்துல சமாதானம் இருக்காது. அப்பா சொல்றாரு, உன் பலவீனங்கள் ஒன்று முன்னை மேற்கொள்ள முடியவே முடியாது, அவைகளை நான் முறிப்பேன், உன் பலவீனத்தின் கூறுகளை நான் முறிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல. டாக்டர்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் முடியாது, ஆனால் உன்னை உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுவார், என்னாலே முடியும், என்னால் ஆகாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அவர்கள் வாசிக்கலாமா? பலவான்கள் புத்திரரே, ஆறாம் வசனம், அவைகளை கடைசி பகுதி, குட்டிகளை போலவும்
துள்ள பண்ணுகிறார். எப்ப முறிச்சாரோ அப்பவே துள்ளல் வருமாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலவான்கள் புத்திரரே, கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், தேவன் உங்களுக்காக முறிய பண்ணுவார், கர்த்தர் உங்களை துள்ள பண்ணுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஆட்டுக்குட்டி மாடு இப்ப நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், நீங்க காண்டாமிருகத்தை பார்த்திருக்கீங்களா? இல்ல. பெண் மான்களை பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஆனா ஆட்டுக்குட்டி பார்த்திருப்போம், மாடு பார்த்திருப்போம். அது குட்டி போடுச்சுன்னு வச்சுங்களேன், அது பிறந்து வெளில வந்த உடனேயே அது எந்திரிச்சு நிற்கும் பாருங்களேன், அதை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பயங்கரமாக குதிக்கும், இழுத்து இழுத்து பிடிச்சாலும் பரவாயில்ல, அது பாட்டு ஓடும். நாம பயந்து ஒதுங்கி நிற்கிற எந்த மிருகங்களா இருந்தாலும் அது போய் தைரியமாக நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ உங்க வாழ்க்கையில முறியப்பட வேண்டிய காரியங்களை ஆண்டவர் முறிக்கிறாரோ அப்பவே உங்க வாழ்க்கை சந்தோஷம் வந்துடும். தேவன் உங்களை துள்ள பண்ணுகிறவராயிருப்பார், கர்த்தருடைய சத்தம் அவைகளை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்டாருன்னா உங்களால சும்மா இருக்க முடியுமா? அல்லேலூயா. செங்கடலை ரெண்டா பிளந்ததை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களால சும்மா இருக்க முடியுமா? முடியாது. நீங்க கால் வச்ச உடனே தண்ணீர் எல்லாம் குவியலா, ஒரு ஆத்துல நீங்க கால் வைக்கிறீங்க வச்சீங்களேன், குவியலா திரும்பிடுச்சுன்னா உங்களால சும்மா இருக்க முடியுமா? முடியுமா? முடியாது. யாருக்காய் கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது டப்புன்னு அவங்களுக்கு ஒரு அற்புதம் நினைச்சு அவங்களை சும்மா இருக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை கொண்டு அவர் செய்ய போகிறார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களை கொண்டு செய்யும், கர்த்தருடைய சத்தம் உங்களை கொண்டு செய்யும், உங்களுக்காய் செய்யும், உங்களுக்குள்ளிருந்து செய்யும். அநேகருக்கு உங்களை கொண்டு தேவன் பயன்படுகிற பாத்திரங்களாய் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தருடைய வல்லமை அப்படியே செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு என்ன சொல்லுவோம், என் தலைவலியே பெருசா இருக்குது பிரதர், எனக்கே தலைவலி போக மாட்டேங்குது, என்ன பண்றது? கர்த்தர் எல்லாவற்றையும் முறிப்பார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை சத்தம் முறிக்கும் அவைகளை எல்லாவற்றையும். உங்களை துள்ள பண்ணுகிற கடாக்களை போல, பெண் மான்களை போல தேவன் உங்களை துள்ள பண்ணுவார், துள்ளி குதிக்க பண்ணுவார். உங்கள் கால்களுக்குள்ள பலன் வரும், மான்களின் கால்களுக்கு ஒத்த பலத்தை தேவன் உங்கள் கால்களுக்கு அவர் கொடுப்பார். அவர் அல்லேலூயா செய்வார். ஐயா நம்புங்க, செய்வார். அவர் உங்களுக்கு பிரபாகா தெரியுமா? பிரபாகா ராஜேந்திரன் ஒய்ஃப் பிரபாகா தெரியுமா? அவங்க இந்த ஆலயத்தில் தான் கொண்டு வந்து வச்சாங்க முத முதல்ல. இந்த ஆலயத்தில் வந்து அவர் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை காட்சி சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தை வந்து வச்சுருந்தாங்க. அவங்களுக்குள்ள கிட்டத்தட்ட எண்ண முடியாத அளவிற்கு அசுத்தாவிகள் இருந்தது. பாஸ்டர் நாங்கன்னுதான் இங்கே அழைச்சிட்டு வந்து வச்சு போராடுவோம் அவர்களோடு கூட. தேவன் செய்த காரியங்கள் தெரியுமா அவங்களுக்கு? அவரை அவங்கள இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல, பயங்கரமாக ஒன்று பின்னாடி ஒன்று வந்து கொண்டே இருந்தது. நாங்கள் போராடி அந்த நாட்களில் தேவன் எங்களை பயன்படுகிற பாத்திரங்களாக வைத்திருந்தார். அவர் ஒரு நாள் அவங்க எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க, கடந்து வந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சுடுகாடு இருக்குது, சுடுகாடுனா பேய் இருக்குன்னு நினைக்காதீங்க, ஒன்றும் இருக்காது. அங்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு சைக்கிளில் நடந்து அவங்க சைக்கிளை அப்படியே தள்ளிக்கிட்டு கூப்பிட்டு வந்தோம். அப்படி முகத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? நாங்கள் அப்போல்லாம் ரொம்ப தீவிரமாக இருப்பேன், பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினப்பேன். ஒரு வார்த்தை கூட வாயில் போய் வந்துடக்கூடாது, அந்த ஒரேண்டு ரொம்ப கவனமாக இருப்பேன். அன்றைக்கின்னு பார்த்துட்டு நானும் பிரதர் ஸ்டீஃபனும் அழைச்சிட்டு வந்தோம். அவர் ஒரு சைடு வர, நான் ஒரு சைடு வரேன், சைக்கிள் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு வரோம். என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் உன்னை அண்ணன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்படி பார்த்துச்சு, நீயுமா போய் சொல்லுவே அப்படின்னு, நீயுமா போய் சொல்லுவே இல்லை. என் மனசு அப்பயே உடஞ்சி போச்சு. அண்ட வரையே என்னை மன்னிச்சிருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னேன். இங்கே அழைத்து வந்தோம், செபித்தோம், பெரிய விடுதலை அவங்க வாழ்க்கையில் கொடுத்தா. இன்னைக்கு நல்ல ஒரு விசுவாசியாய், நண்பருடைய சபையில் அவர்கள் விசுவாசியா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு முறை கேட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். ஐயா நான் என் வாழ்க்கையில நான் அதிகமாக நான் ருசி பார்த்துருக்கிறேன். தேவ வல்லமை இப்போ வாங்கித்து வருகிறது அநேகமாக ருசி பார்த்துருக்கிறேன்.
கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். நீங்கள் பிரமிக்கிற காரியங்களெல்லாம் தேவன் செய்ததை என்னுடைய கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். உங்களால் நம்பவே முடியாது. தேவ பிரசன்னத்தில் தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்து இந்த தரை அடித்தா அந்த தரை உடையும். உங்களால் நம்ப முடியுமா? முடியாது. என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். தேவன் சொல்லுகிற இடத்தை அடிக்கும் பொழுது அது இரண்டாய் பிளக்கும். தேவ சத்தத்திற்கு தேவ பிரசன்னத்திற்கு வல்லமை உண்டு. என் கண்ணார பார்த்துருக்கிறேன். உங்களை நம்ப மறுத்தால் நான் உங்களுக்கு நிறைய லெட்டர் இருக்குது, நான் கொண்டு வந்து தரேன், அதை வாசித்து பாருங்கள். பல 20-25 ஆண்டுகளுக்கு முதல் எழுதப்பட்ட கடிதங்கள் மிகுதியாய் உண்டு, சாட்சியாக எழுதப்பட்ட கடிதங்கள் உங்களை காண்பிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறவர். அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆசம் பண்ணுகிறவர். அவர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பராக்கிரமத்தின் காரியங்களை செய்ய விரும்புகிற ஆண்டவர். அவர் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்யத்தக்கதாக தான் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரமிக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட அப்பாவை தான் நீங்கள் நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். நம்புங்க, உங்கள் வாழ்க்கையை தேவன் சந்தோஷமாய் துள்ள பண்ணுவார். அவர் துள்ள பண்ணுவார். உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்ற பண்ணுவார். உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை கொடுத்து துள்ளுகிற மான்களைப் போல, கடாக்களைப் போல, காண்டாமிருகத்தின் குட்டிகளைப் போல தேவன் உங்களை துள்ள பண்ணுகிறவராய் அவர் எழும்புவார். அவர் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசித்து அதே புஸ்தகத்துல 8 வசனத்துல அதிர பண்ணுகிறவர் அதிர பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 10 வசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்காய் எழும்புகிற தேவன், எனக்காய் இருக்கிற தேவன் என் கூடவே இருக்கும்னு நினைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அது ஜலப்பிரவாகமா இருந்தாலும் சரி, வனாந்தரமா இருந்தாலும் சரி, அவைகள் அதிர பண்ணுகிறவராய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 8 வசனத்துல வாசிக்கலாமா? கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதிர பண்றது என்ன தெரியுங்களா? அதிர பண்றது என்ன? உள்ள நிறைய வார்த்தை வருதுல, அதிர பண்ணுகிறார், அதிர பண்ணுகிறார், என்ன அதுக்கு அர்த்தம்? நிலநடுக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வனாந்தரத்தையும் எனக்காக அசைய பண்ணுகிறவராயிருப்பார். அவைகளெல்லாம் ஷேக் ஆயிடும். நான் எனக்கு நான் வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அந்த வனாந்தரத்தையும் என்னோடு கூட பேசுகிறவராய் தன் சத்தத்தை துணிக்க பண்ணி அந்த வனாந்தரமும் அதிரும், அசையும் எனக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கை வனாந்தரமா இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கேளுங்க, அந்த சத்தம் உங்க வாழ்க்கையை அசைய பண்ணுகிறதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் தான் 11 வசனத்துல கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு, கர்த்தர் பலன் கொடுப்பார், கர்த்தர் சமாதானம் கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இருக்கிறார், அவர் ராஜாவா இருக்கிறார், சகல காரியம் உங்களுக்காக செய்வார். அவர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லாரும் மகிமை செலுத்தலாமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உன் சத்தங்கள் பிதாவே, ஜனத்திற்கு நன்மையை செய்யட்டும். பலவான்களின் புத்திரரே, கர்த்தர் இருக்கிறார். எங்களுக்குள்ள அப்பப்ப விசுவாசம் குறைஞ்சு போயிடுது ஆண்டவரே. எங்க உள்ளம் கேட்குது, என் தேவன் எங்கே என்று சொல்லி என் உள்ளம் கேட்கிறது ஆண்டவரே. இப்போ நான் அறிந்து கொண்டேன். பலவான்களின் புத்திரரே, அவருக்கு மகிமையை செலுத்துங்க, பரிசுத்தமா இருங்க. கர்த்தர் இருக்கிறார், அவர் ராஜாவா இருக்கிறார், அவர் நியாயம் தீர்க்க வருவார். அவர் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், பலன் கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். இந்த வார்த்தையின்படியும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் உயர்த்த வேண்டுமா நான் சபிக்கிறேன். மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த சங்கீதத்திற்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம் எல்லாரும் மகிமையை செலுத்தலாம், மகிமையை செலுத்தலாம், மகிமையை செலுத்தலாம்.